ஆஸ்கார் ரேஸ்கா நமஸ்கார் தமிழ் படம் வியூவர்ஸ். எஸ் நாடோடிகள் பார்ட் டூ படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் எப்பவுமே வந்து ஒரு கம்பாரிசன் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு வேறு பிளாட், இது ஒரு வேறு பிளாட்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி ட்ரெய்லர் வரும்போது நானே என்ன நினச்சேன்னா, ஐயே படத்துக்கு அந்த ட்ரெய்லர்லேயே ஒரு சங்கு சவுண்ட்லாம் வரும், கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தெல்லாம் போய் உட்காந்தேன். சீரியஸ்லி சமுத்திரகனி சார் இந்த படத்தோடைய அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும் ரைட்டிங்காக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லும். ஆனால் வந்து படத்தோடைய ஸ்டார்டிங்கில் வந்து எப்பவுமே அவருடைய படங்களில் கருத்தூசின்னு ஒன்று இருக்கும், அதே கருத்தூசி நமக்கு போகிறார் சஜக்குன்னு அது சொருக்கின உடனே ஒரு சின்ன ஒரு பயம் வந்துருச்சு, ஆஹா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கருத்தூசி படமாக தான் போக போகுதுன்னு சொல்லிவிட்டு. பட் படம் ஆரம்பித்து அந்த 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு வேறு ஒரு ட்ராக்கில் படத்தை கொண்டு போகிறாங்க, அதுதான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். முக்கியமாக நாடோடிகள் ஒன்ல வந்து ஒரு லவ் மேட்டர் இருக்கும், அந்த லவ் மேட்டருக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும், அதுக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஸோடைய அந்த ஒரு ஜோன் இருக்கும் தெரியுங்களா, அதே மாதிரி தான் இந்த படத்திலும் ஒரு லவ் மேட்டர் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அஞ்சலியா இருக்கட்டும் அதுல்யா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து படத்துக்கு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல்யா கேரக்டர் தேவை, பட் அவங்கள தவிர வேறு யார் வேணால் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கரெக்டாக கொடுக்க முடியுமோ அதை கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அஞ்சலி அவர்கள் இந்த படத்துக்கு தேவையா அப்படின்னா அஞ்சலியாவுடைய கேரக்டர் மட்டும் எனக்கு ஒரு குவஸ்டின் மார்க்காக தான் இருந்துச்சு. அவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி படத்துடைய கதையில் எதுவும் பெருசாக ஒரு மாற்றம் ஏற்படுத்திருக்காது, பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அந்த ஒரு கேரக்டரை வச்சு ஒரு சில மெசேஜை சொல்லியிருக்காங்க, அது பெண்கள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு கேரக்டரும் எவ்வளோக்குள்ள யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சசிகுமார் சார் ஆகட்டும் மற்ற சமுத்திரகணி சார் ஆகட்டும், முக்கியமாக சமுத்திரகணி சார் ஒரு திடீர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, எப்பவுமே அவருடைய படங்கள் அப்படி தான் டக்குன்னு அப்படி நடுவில் வந்துட்டு போகிறாரு, அதே மாதிரி தான் இதில் அப்படி நடுவில் வந்துட்டு போகிறாரு. அப்போலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான். முக்கியமாக வந்து அந்த நாடோடிகளோட அந்த ஃபஸ்ட் பார்ட்டோடைய மியூசிக் போட்டுருவாங்க, சம்போ சிவ சம்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்லாம் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வெறித்தனமாக தான் இருக்குது. முக்கியமாக செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் சமுத்திரகணி சாருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஒரு 10 to 20 நிமிஷம் வேறு லெவலில் ஒரு ஃபீலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. என்ன நடக்க போதும் என்ன நடக்க போதுன்னு அதை தாண்டி சமூகத்தில் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு வர நிறைய பிரச்சனைகள் உண்மையான பிரச்சனைகள் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு படமாக நான் இதை பார்க்குறேன். பட் ஆடியன்ஸ் மத்தியில் இது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்றது ஒரு சந்தேகமான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் தொடர்ந்து நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்கெல்லாம் இந்த படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னப்பா இது நாங்கள் டெய்லி நியூஸில் பார்க்குற விஷயம் தானே இவர் படமாக காட்டுறாரு, இதுக்கு நாங்கள் இதுக்கு படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன் மார்க் வைப்பாங்க. பட் ஒரு ஜாலியான ஒரு மெசேஜோடு ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமாக என்டர்டைன் பண்ணுவோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆனது எண்ட் வரைக்கும் சீரியஸ்லி எந்த ஒரு இடத்துலையும் ஒரு லேக் இல்லாத போது. முக்கியமாக இந்த மாதிரியான படங்களுக்கு இந்த சாங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதுக்காக வைக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது, ஏன்னா அது மட்டும்தான் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுது. அதை தாண்டி சசிகுமார் சாருக்கு ஒரு சில இடத்துல பில்டப் காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு சில மாசிக் வச்சிருக்காங்க, அது கரெக்டான மாசா இருந்தா போறாலும் அது கொஞ்சம் ஓவர் டோசேஜா போய் அது கொஞ்சம் லைட்டா படத்தை அப்படி சொதப்ப வச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆனா சொல்ல வந்த கருத்தாகட்டும் படத்தோடைய ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் முக்கியமா படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து எப்பவுமே இந்த மாதிரியான படங்களில் ஒரு சில பிளஸ் பாயிண்ட் வேணும் சொல்லிட்டு நீங்க சமீபத்தில் நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க, திருநங்கைகளுக்காகவே ஒரு மேட்டர் வச்சிருப்பாங்க, அதை வச்சுட்டு அந்த படத்தில் ஏன் வந்தது ஒரு மெசேஜ் சொன்னோம்ப்பா அது போயிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஒரு கேரக்டருமே வந்து வெயிட்டா நிற்கணும்னு சொல்லிட்டு சமுத்திரகணி சார் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. நிறைய தாத்தாங்களை இதில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு, எப்படி கத்தியில் வந்து நிறைய தாத்தாங்களை வச்சு ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் அந்த மாதிரி மேட்டர் இருக்குது. பட் அவங்களும் அந்த கத்தி படத்துலையும் வந்து ஒரு சின்ன ரோலுக்காக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு டைலாக்ஸாக பெருசாக இருக்காது, பட் இதில் அந்த டைலாக்ஸாக வச்சு அந்த தாத்தாவுக்குமே வந்து ஒரு நல்ல நல்ல ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் தான். இந்த படத்துக்கு நம்ம ரிவ்யூ டீம் எவ்வளோ ஸ்டார்ஸ் தரோம் பார்த்தீங்கன்னா 5 to 3.5 தரும். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு என்ன மாதிரியான ஸ்டார்ஸ்லாம் தரீங்க, உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்து அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபா, நான் பிரவீன் கே எஸ், பாய்.